ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 12th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் பாடம் 1 தன்னை புரிந்து கொள்ளுதலோட புக் பேக் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே இல்லாமல் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இந்த PDFல இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மக்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு முயற்சிகளை எடுக்க தூண்டும் ஒரு உற்சாகமூட்டும் செயல்முறை டேஷ் எனப்படும். ஆன்சர் 3rd ஆப்ஷன், ஊக்கம் அளித்தல். 2nd 1, இன்பம், நோக்கம், ஆர்வம் மற்றும் வேடிக்கை ஆகியவை டேஷ் ஊக்கத்திற்கான காரணங்கள். 1st ஆப்ஷன், உள்ளார்ந்த. 3rd 1, தனிப்பட்ட சுகாதாரம் என்பது டேஷ் அதிகரிக்கிறது மற்றும் தனிப்பட்ட உறவுகளை சாதகமாக பாதிக்கிறது. 4th ஆப்ஷன், தன்னம்பிக்கையை. முன்னோக்கி நகர்வதற்கு பயன்படும் மன உந்துதல் டேஷ் எனப்படும். 3rd ஆப்ஷன், சுய ஊக்கமளிப்பு. 5th க்வெஸ்சன், நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், முடிவுகள் மற்றும் நடத்தை ஆகியவற்றை பற்றி சிந்தித்து கவனம் செலுத்த நேரம் எடுத்துக்கொள்வது டேஷ் எனப்படும். 2nd ஆப்ஷன், சுய பிரதிபலிப்பு. 6th க்வெஸ்சன், சுய பிரதிபலிப்பு என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. 1st ஆப்ஷன், தனிநபர் பிரதிபலிப்பு. 7th க்வெஸ்சன், நம் வாழ்நாள் முழுவதும் உண்மையை பேசும் பழக்கத்தை வளர்ப்பது டேஷ் எனப்படும். 1st ஆப்ஷன், நேர்மை. 8th க்வெஸ்சன், நேர்மையை தன் வாழ்வில் கடைபிடிக்கும் ஒருவர் டேஷ் நீதிநெறி தன்மையை கொண்டவர் ஆவார். 2nd ஆப்ஷன், வலுவான. 9th க்வெஸ்சன், நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு உள் உரையாடல் டேஷ் ஆகும். 3rd ஆப்ஷன், சுய பேச்சு. 10th க்வெஸ்சன், தன்னை டேஷ் என்பது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவையான பொருட்களை வழங்குதல் ஆகும். 4th ஆப்ஷன், ஆயத்தப்படுத்துதல். 11th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எதில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும்? 1st ஆப்ஷன், அறிவு. 12th க்வெஸ்சன், பிற நபர்களுடனான உறவு நிலைகள் மோதல் மற்றும் அதிருப்தியால் நிரப்பப்படுவது டேஷ் இன்மையால். 2nd ஆப்ஷன், மரியாதை. 13th க்வெஸ்சன், அனைவரிடமும் அனைத்தையும் கவனமாக நடத்துவது என்பது டேஷ் ஆகும், மரியாதை. 14th, ஆரோக்கியமான சுய பேச்சை பெறுவதற்கு டேஷ் தேவைப்படும். 2nd ஆப்ஷன், பயிற்சி. 15th க்வெஸ்சன், நீண்டகால வெற்றிக்கு ஆதரவான உங்களின் உடனடி சௌகரியங்கள் அல்லது விருப்பங்களை தள்ளி வைப்பது டேஷை குறிக்கிறது. 2nd ஆப்ஷன், சுய ஒழுக்கம். 16th க்வெஸ்சன், தனிநபர் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை அதன் அனைத்து பரிமாணங்களிலும் பாதுகாப்பதற்கான விரிவான திட்டம் என டேஷ் வரையறுக்கப்படுகிறது. 1st ஆப்ஷன், சுகாதாரம். 17th க்வெஸ்சன், நேர்த்தியாகவும் அழகாகவும் தோற்றமளிக்க நடவடிக்கை எடுப்பது மற்றும் உங்களையும் உங்கள் தோற்றத்தையும் எவ்வாறு கவனித்துக் கொள்கிறீர்கள் என்பது டேஷ் எனப்படும். 4th ஆப்ஷன், அழகுபடுத்துதல். 18th க்வெஸ்சன், சுய ஒழுக்கமின்மையின் விளைவு குறைந்த டேஷ் ஆகும். 4th ஆப்ஷன், சுய மரியாதை. 19th க்வெஸ்சன், ஒரு சூழ்நிலையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் முயற்சியில் முன்கூட்டியே விஷயங்களை செய்வது டேஷ் ஒழுக்கம் எனப்படும். 1st ஆப்ஷன், முன்னெச்சரிக்கை. 20th க்வெஸ்சன், தனக்குள் பேசுபவர் தவறு இழைக்கும் போது தன்னை டேஷ் வேண்டும். 3rd ஆப்ஷன், மன்னிக்க வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட 21 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள வந்து புக் பேக் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 2 மார்க்ஸ் இருக்குது அண்டு 5 3 மார்க்ஸ் அண்ட் 4 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே PDFஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th வந்து உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ஸ், அதாவது 3 மார்க்ஸ்லேயே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா புக் பேக்கில். ஆனால் நம்ம க்வெஸ்சன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதே பேட்டர்னில் வந்து 12th புக் பேக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி புக் பேக்கில் இருந்தால் நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு 11th வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் புக் பேக் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா புக் இன்டீரியர் படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.